அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் மனதுக்கு மிகவும் பிடித்தவர்கள் உங்களிடம் வந்து சேர செய்யக்கூடிய விளாம்பல வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் உங்கள் மனதுக்கு பிடித்தவரை இந்த வசிய முறையை செய்து உங்களை நாடி வந்து உங்களுடனேயே எப்பொழுதும் இருக்கச் செய்யக்கூடியது இந்த விளாம்பல வசியம் இதை செய்ய வேண்டும் மனதுக்கு பிடித்தவர்கள் உங்களை வந்து சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தால் இதை செய்வதற்கு புதன்கிழமை காலையில் குளித்து முடித்துவிட்டு ஊருக்கு வெளியில் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு ஒரு குடம் நீர் ஊற்றி அதன் பிறகு விநாயகப் பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து அருகம்புல் மாலை சாற்றி ஒரு விளாம்பழத்தினை படையலாக வைத்து தூபதீபம் காட்டி வணங்கிய பிறகு விளாம்பழத்தை எடுத்து வந்து இரண்டாக உடைத்து அதன் உள்ளே இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் தனியாக நீக்கி வைத்துவிட வேண்டும் அதன் பிறகு ஒரு கிராம்பு ஐந்து ஏலக்காய் விதைகள் ஒரு மிளகு இவற்றில் உங்களுக்கு யார் வசியமாகி உங்களுடன் வந்து சேர வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த நபரினுடைய பெயரை ஒவ்வொரு பொருளிலும் இருபத்தோரு முறை சொல்லி எடுத்து அதனை இடித்து பொடியாக சேர்த்து ஒன்றாக கலக்க வேண்டும் கலக்கிய பிறகு விளாம்பல சதையுடன் இவற்றை ஒன்றாக சேர்த்து தலைவாழை இலையில் உங்களுக்கு பிடித்தமானவராக பாவித்து ஒரு உருவம் செய்ய வேண்டும் அந்த சிறிய உருவமானது ஆண் அல்லது பெண் போன்ற பொம்மையாக இருக்க வேண்டும் அவ்வாறு செய்து முடித்த பிறகு உங்களுடைய இரண்டு கைகளாலும் தொட்டு அந்த பொம்மையை தலையில் இருந்து பாதம் வரை இருபத்தோரு முறை தடவிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறை தடவும் பொழுதும் எப்போதும் நீ எனது நினைவாகவே இருக்க வேண்டும் என்னுடனேயே இருக்க வேண்டும் என்று கூற வேண்டும் அதன் பின்னர் நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய தலைவாளையில் இருக்கும் அந்த பொம்மையை மறுபடியும் ஒரு உருண்டையாக மாற்றி கிழக்கு பக்கமாக நின்று கொண்டு வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் இதை செய்யக்கூடிய நாளன்று காலை நேரத்தில் இந்த பொம்மை போல் செய்து வைத்திருந்த விளாம்பல சதையை சாப்பிட்ட பிறகு காலை வேளையில் வெறும் பால் மட்டும் குடிக்க வேண்டும் மதியம் பால் கலந்த சுடுசாதம் சாப்பிட வேண்டும் இரவு பயறு வெல்லம் நெய் கலந்த பாயாசம் மட்டும் சாப்பிட வேண்டும் இந்த நாள் மட்டும் அரிசியால் செய்யப்பட்ட எந்த உணவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது இதுபோன்று ஒரே ஒரு முறை மட்டும் செய்தால் போதும் இதை செய்யும் பொழுது உங்களுடைய மனதுக்கு மிகவும் பிடித்தவர்கள் உங்களை தேடி வந்து சேர்வார்கள் உங்களை விரும்பி உங்கள் மனதுக்கு பிடித்தவர்கள் வந்து சேர்ந்த பிறகு நீங்கள் இருவரும் சேர்ந்து வலது கையால் ஒவ்வொரு கைப்பிடி பச்சை அரிசியை எடுத்து சிறிதளவு தண்ணீர் தெளித்து அதை உங்கள் இருவருடைய கைகளாலும் ஒரு பாத்திரத்தில் வைத்து நன்றாக அழுத்தி இரண்டு மூன்றாக ஒவ்வொரு அரிசியையும் உடைத்து உடைத்த அரிசி கலவையுடன் சிறிதளவு நாட்டுச் சர்க்கரை சேர்த்து எறும்பு புற்றுகள் இருக்கக்கூடிய அரச மரம் அல்லது வேப்பமரம் ஆகியவற்றின் அடிப்பகுதியில் தெளித்துவிட்டு வந்துவிடுங்கள் அதன் பிறகு உங்கள் மனதுக்கு பிடித்தவர்கள் உங்களை விட்டு எப்பொழுதும் பிரிய மாட்டார்கள் இந்த வசியமுறை முறை செய்த பிறகு நீங்கள் இதை செய்துதான் அவர்களை உங்களிடம் வரவழைத்தீர்கள் என்கின்ற விவரத்தை எப்பொழுதும் கூறக்கூடாது எறும்பு புற்றுக்கு நாட்டு சர்க்கரை பச்சை அரிசி இவற்றை போடும் பொழுதும் இதை போட்டால் நமக்கு நல்லது என்று மட்டும் சொன்னால் போதும் வேறு எந்த விவரமும் நீங்கள் கூறக்கூடாது இவ்வாறு செய்தால் உங்களுக்கான முழு பலனும் கிடைக்கும் இந்த முறையை செய்து பார்த்து பயன்பெற நினைக்கின்ற நபர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இதை செய்ய முடியாது உங்களால் ஏதாவது உதவ முடியுமா அல்லது எனது மனதுக்கு பிடித்தவர்கள் என்னிடம் வந்து சேர உதவி தேவை என்று எம்மை தொடர்பு கொள்ள நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்